சர்வம் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொருளாதார சிக்கல் கடன்கள் இது இதை தீர்ப்பதற்கான வழி உள்ளதா அதுவும் என் கணிதத்தில் உள்ளதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே உழைக்கிறான் அதுலேயும் பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவை பெற்று தன் அது குடும்பத்தை ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமாக வைத்து கொண்டு தன்னையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கொள்ளவே ஒவ்வொருத்தரும் உழைக்கிறோம் ஆனால் அது எல்லாருக்கும் நிகழ்ந்துருதா அப்படின்னு கேட்டால் நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம் ஒரு சில பேர் எவ்வளோ உழைத்தாலுமே அவர்களுக்குரிய வெற்றிங்கிறது கிடைப்பதில்லை நிறைய போராட வேண்டியதாக இருக்குது ஸோ நம்மளுடைய உழைப்பை எவ்வளவுதான் கொட்டினாலும் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக நிறைய நேரங்களில் கிடைக்காமல் போகிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நம்மையும் மீறிய இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் வேணும் அந்த விஷயம் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையும் பொழுது நிச்சயம் வந்து நம்ம எளிதாக வெற்றி பெற முடியும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வெகுமதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியின் பிறப்பு நேர கிரக நிலைகள் இது மூன்றும் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற ஒரு கணக்கு இது வந்து ஒரு ஒரு ரகசிய பாடம்னு கூட வச்சுக்கலாம் எத்தனை பேர் அவங்களுடைய பிறந்த தேதி என்ன சொல்ல வருது பிறந்த தேதியின் கூட்டியின் என்ன சொல்ல வருதுங்கிறத பற்றியெல்லாம் சிந்தித்து பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் தான் வந்து அந்த வகையிலையும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க ஸோ அப்படி முயற்சி எடுத்து தங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்ப்பவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலையே அடைஞ்சிருக்காங்க இது இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்த பெரிய மல்டிபில்லியன் டாலர் சம்பாதிக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும் பிரபலங்களாகட்டும் எல்லாருக்குமே பொருந்தும் இது இப்போ நம்ம கடன் சிக்கல்களுக்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கடன் அப்படிங்கிறத கொடுப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது எட்டாம் எண்ணிற்கு அதற்கு வந்து நிறைய ஆற்றல் உள்ளது எட்டுங்கிறது சனி சனி கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் மனவழிகள் துரோகங்கள் இது எல்லாத்தையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு அது நமக்கு வந்து வேணும்ட்டு அது தருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு பாடம் கட்டுறது கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக அது நமக்கு செய்து வைக்கிது இந்த மாதிரியான விஷயங்களை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இது நம்ம வந்து பூர்வ ஜென்ம கணக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து செய்த வினைகளின் பலனாக இந்த எட்டாம் மின் வந்து இந்த ஜென்மத்தில் நல்லதையோ கெட்டதையோ அதிகம் செய்யும் ஸோ இந்த எட்டாம் மின் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சிக்கல்களை உருவாக்கியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற பலன்கள் கிடைக்காமல் போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய மன வழிகள் பண பண இழப்புகள் ஒரு அந்தஸ்தை இழப்பது அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமிகுந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதுவும் வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய சொந்த காசை போட்டு ஒரு தொழில் தொடங்கிட்டு அதை சரிவர நடத்த முடியாமல் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு வரும்பொழுது அது அவர்களை மட்டும் பாதிப்பதில்லை அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்குது ஸோ இதற்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த எட்டாம் எண்ணோ எட்டில் பாதி நாலு நான்காம் எண்ணோ சம்மந்தப்பட்டிருக்கும் எட்டு நாலு இது எல்லாமே சர்ப்பகிரகங்கள் தாங்க அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கூட அஷ்டம சனி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் பொழுது கூடவே அர்தாஷ்டம சனியை பற்றியும் சொல்லி வச்சாங்க அதாவது ஒருத்தருடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி வருவதை அஷ்டம சனி என்றும் அதுவே ஒருவருடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி வரும் பொழுது அர்தாஷ்டம சனி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டில் கொடுக்கக்கூடிய துன்பங்களில் பாதி நான்கில் சனி வரும் பொழுது கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போலவே பொருளாதார ரீதியாக நிறைய சிரமத்திற்கு உள்ளாகி கடனாளி ஆகி போன மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த பா இந்த பாவ கிரகங்களின் ஆதிக்கங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் எந்த ரூபத்தில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்களுடைய பிறந்த தேதியோ பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையோ இந்த எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம் பெயரில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்களுடைய வியாபார ஸ்தாபன நிறுவன பெயரில் கூட இது இருக்கலாம் இது போன்ற எண்கள்லாம் சம்மந்தப்படும் பொழுது அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் முறையான ஒரு சில வழிகள் இருக்குது சும்மா நம்ம வந்து எடுத்த எடுப்புலையே வந்து இதை நம்ம வந்து உடனே மாத்திர முடியுமா சார் இதுக்கு நம்ம ரெடிமேடாக ஒரு நம்பரை எடுத்து இதை நம்ம சரி பண்ணிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதற்கு வந்து நிறையா நேரம் ஒதுக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பிறப்பு தேதி என்ன வழியை காமிக்குது உங்கள் வாழ்க்கைக்கு பிறப்பு தேதியின் கூட்டுயின் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு தரப்போகுது அதே போல் உங்களுடைய பிறப்பு நேர கிரகநிலைகள் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்துட்டு தான் உங்களுக்கான மிக பொருத்தமான பெயரை அமைத்து தர முடியும் அப்படி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு தொடர் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான நிலைக்கு உயர முடியும் உயர்த்தி கொள்ள முடியும் இத்தனையோ நிறுவனங்கள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து கோல்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் ஹிட்டே ஆகலை ஃபெயிலியர் பயங்கரமான ஃபெயிலியரை சந்திச்சிச்சு பட் இன்றைக்கி வந்து அதே கம்பெனி வந்து மல்டி பில்லியன் டாலர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறியிருக்கு அது என்ன நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்ஜி இப்போ உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும் கோல்ட் ஸ்டாருங்கிற நிறுவனம் கேள்விப்பட்டதாக கூட உங்களுக்கு இருந்திருக்காது ஆனால் எல்ஜின்னு சொன்னதுமே உங்களால் புரிந்து கொள்ள முடியுது பார்த்திங்களா அதுதான் எண்ணின் ஆற்றல் ஏன் வந்து அந்த பெயர் பலன் தரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எல்ஜிங்கிற நிறுவனம் வந்து அதனுடைய பெயரின் எண் அலைவரிசை பார்த்திங்கன்னா ஆறாம் எண் அதுதான் வெற்றியும் கொடுத்துச்சு இந்த கம்பெனிக்கு ஏன்னா வந்து அது வந்து ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பெயர் எண்ணாக அது அமைஞ்சிச்சு இதே கோல்ட் ஸ்டாருங்கிற நேம் பார்த்திங்கன்னா அது ஏன் வந்து தோல்வியை கொடுத்துச்சுன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருபத்தி ஏழாம் எண் ஆதிக்கத்தில் இருந்துச்சு அதோட அந்த இருபத்தி ஏழுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தை கொடுத்து அதன் பிறகு வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் அது இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா கூகுள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு நிறுவனம் கூகுள் இல்லாமல் இன்றைக்கி உலகமே இயங்காதுங்கிற அளவுக்கு ஒரு நிலை இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் இதனுடைய பெயர் என்னவாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா பேக்ரப் பிஏசிகே ஆர்யூபி இந்த பேக்ரப் அப்படிங்கிற நேமில் இருந்தது வரைக்கும் இந்த நிறுவனத்தினால் எந்தவித வளர்ச்சியுமே எட்ட முடியல இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி யாருக்குமே தெரியும் தெரியாது இப்போ நான் சொல்லும்போது கூட இது உங்களுக்கு புதிய புது புதிய தகவலாக தான் இருக்கும் இது வந்து இந்த பேக்ரப்புங்கிற நிறுவனத்தினுடைய அது பிரமிட் எண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் எண் தான் சம்மந்தப்பட்டிருக்கும் ஸோ இந்த எட்டாம் எண்ணும் நிறைய போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் எண் அதே போல் இந்த நான்காம் எண் போன்ற ஒரு எண்கள் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிப்பை உண்டு பண்ணும் ஆனால் அது அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனருடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்திருக்காங்கிறது இன்னொரு கணக்கும் இருக்குது ஆனால் ஒரு வெற்றிகரமான பெயர் அமையும் பொழுது அது எந்த அளவுக்கு வந்து அந்த நிறுவனருக்கு உயர்வை தருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த எல்ஜி கம்பெனி மூலமாகவும் கூகுள் மூலமாகவும் நீங்கள் வந்து எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து சக்தி இருக்குது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து இது போன்ற ஒரு போராட்டம் மிகுந்த எண்கள் சம்பந்தப்பட்டு கடன் சூழல்கள் உருவாகியிருந்தால் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு ஒரு வெகுமதி கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இலவசமாக பலன்கள் நான் தருவதாக இருக்கேன் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் பலன்கள் இந்த பலன்கள்ங்கிறதுல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் அல்லது உங்களுடைய நிறுவன பெயர் இது இரண்டும் அல்லது உங்களுடைய பெயர் மாத்திரமே உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணியிருக்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற கணக்காக நான் சொல்ல போகிறேன் இதில் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பெயர் சரியாக பொருந்தியிருக்காங்கிறத செக் பண்ணினாலும் நீங்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பலாம் நீங்கள் எதுவும் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இந்த மூன்று தகவலை எனக்கு அனுப்பலாம் நிறுவனத்தை பொறுத்த அளவுக்கு பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்து நேமுமே எனக்கு தேவைப்படும் அப்படி பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ இது உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணை புரிஞ்சிருக்கு அல்லது எந்த அளவுக்கு இடைஞ்சல்களை உருவாக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு இலவச பொதுப்பலன்களாக நான் உங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன் ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பணும் இதில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது அந்த உங்களுடைய சர்வம் டிவி சப்ஸ்க்ரிப்ஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் இப்போ கேட்ட தகவல்களையும் எனக்கு அனுப்பி வைக்கும்பொழுது ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார ஏன்னா இது மாதிரி எனக்கு நிறைய தகவல்கள் அடிக்கடி வர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால் ஒரு மூன்று நாள் மட்டும் எனக்கு வந்து கால இடைவெளி தேவைப்படும் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் அனுப்பிச்சி வைப்பேன் அதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மேற்கொண்டு நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு பதிவில் மேலும் இது போன்ற விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறதோ அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்போ என்னுடைய பதிவு வந்தாலும் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக அதை பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்